ஹலோ சுஜன், நாங்கள் உங்களை இன்றைக்கி எங்களுடைய வீட்டி கிராஃபில் இரண்டாவது வீடியோவில் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் வீட்டி கிராஃபுடைய இரண்டாவது வீடியோவை ஆரம்பிக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு சில கேள்விகளை செய்திருந்தோம். இப்போது மேலதிகமான ஒரு சில கேள்விகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். எனக்கு உண்மையிலேயே அப்ளைடுடைய இந்த பகுதியில் வந்து அதிகமான கேள்விகளை செய்யும்போது எங்களுக்கு அநேகமான தியரியை கவலைப்படுத்திக் கொள்ளிவிடலாம். இவர் உண்மையிலேயே வித்தியாசமான கேள்விகள் அணுகிறதன் மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். அதை விட்டு தியரியாக எங்களுக்கு நிறைய விஷயம் இல்லை, அதிகமான கேள்விகள் வித்தியாசமான கேள்விகளை நாங்கள் செய்ய பார்ப்போம். அந்த சீரான ஆர்முடுகளுடன் அமர்முடுகளுடன் செல்லும் புகைவண்டி தொடரின் முற்பக்கம் குறித்த ஒரு புள்ளியை 60 கிலோமீட்டர் பாவவுடன் கடக்கிறது. 3 சக்கரங்களின் பின் அவ்வண்டி தொடரின் பின்பக்கம் அதே புள்ளியை 54 கிலோமீட்டர் பாவவுடன் கடக்கிறது. வண்டி தொடரின் நீளம் யாது? ரைட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஒன்று நாங்கள் பார்ப்போம். என்னன்னு சொன்னால், எங்களுக்கு முதலாவது ஒரு புகையிரதம் ஒன்று போகுது. நான் சொல்வோம் இந்த புகையிரதம். இது இந்த இடத்துல ஒரு அவதானிப்பு, அதாவது கோபுரம் அல்லது ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அப்போது இது உண்மையிலேயே ஒரு அமர்முடுகளோடு போகக்கூடிய ஒரு புகையிரதம் அப்படின்னு சொன்னால், இது முன்னோக்கி நகர நகர வேகம் வந்து எனக்கு குறைந்து கொண்டு போகும். இப்போ நான் இதில் ரெண்டு வேகத்தை ரெண்டு அம்புக்குறி காட்டிக்கிறேன். ஏன் ரெண்டு அம்புக்குறின்னு சொன்னால், எங்களுக்கு இந்த முதலாம் முப்பக்கம் ஒரு புள்ளியை கடக்கும்போது 60 கிலோமீட்டர் பெர் ஹவராம். அப்போது அதே வேகத்தை தான் பிற்பக்கமும் கொண்டு இருக்கும். முற்பக்கம் ஒரு வேகமும் பிற்பக்கம் இன்னொரு வேகமும் இருக்காது. இப்போ நான் சொல்வோம், இப்போ இது கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு, இப்படி மூவ் ஆயிடுச்சு, மூவ் ஆயிடுன்னு சொன்னால், இப்போ அதை விட வேகம் எங்களுக்கு இந்த இடத்துல அதை விட வேகம் எப்படி இருக்கும்? இந்த 60 விட குறைவான வேகம் இருக்கும். அப்போ எனக்கு 60 குறைவான வேகம் இருக்கும். சுதாரணமாக ஒரு 40 கிலோமீட்டர் பவர் இருக்கும். 40 சொல்ல முடியாது. என்று சொன்னால் பிற்பக்கம் கடக்கும்போது 54 கிலோமீட்டர்னு சொல்லி, அப்போ நான் சொல்லுவோம் ஒரு 58 கிலோமீட்டர் பவர் இருக்கும். இது சாதாரணமாக இடைப்பதில். இப்போ பிற்பக்கம் கடக்கும்போது அதே புள்ளியை பிற்பக்கம் கடக்கும்போது நான் சொல்லுவோம் இந்த எங்களுக்கு புகையிரதத்தின் நீளம் வந்து எல் நீளம்னு சொல்லுவோம். ஸோ இந்த முழுமையான இடம் இது எல் நீளம் அப்படின்னா வந்து கவனிங்க, இப்போ எங்களுக்கு பிற்பக்கம் 54 கிடைக்குது. 54 கிலோமீட்டர் பா அவர் கிலோமீட்டர் பா அவர் அப்போ அதே வேகத்தை தான் முற்பக்கமும் கொண்டு இருக்க போகுது. முற்பக்கமும் கொண்டு இருக்க போகுது 54 கிலோமீட்டர் பாவர். அப்போ நாங்கள் முதலாவது யூனிட் கன்வர்ஷனுக்கு வருவோமே, கிலோமீட்டர் பா அவரை நாங்கள் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றுவோமே. ஏன் எங்களுக்கு 3 செகண்டு தான் இந்த இது நடக்குது. எங்களுக்கு இதில் டி செவன் 0 இருந்தால் இந்த இன்சிடென்ட் நடக்குது டி செவன் 3 செகண்ட்ஸில், 3 செகண்ட் இது டி செவன் 0 செகண்ட்ஸில். அப்போ எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் வந்து இந்த வேக மாற்றம், அதாவது 60-ல் இருந்து 54 குறைகிறது 3 செகண்டில். 3 செகண்டில் இப்போது அது மாத்திரமல்ல, இது சென்ற தூரம் வந்து எல் தூரம் மகரணும். அந்த 60-ல் இருந்து 54 அமர்முடுகும் போது 3 செகண்டில் இது நடக்குது. அந்த நடக்கும்போது அந்த புகையிரதத்தின் முற்பக்கமோ அல்லது பிற்பக்கமோ எங்களுக்கு பாருங்கள், முற்பக்கம் 54 ஆகும்போது இங்கிருந்து இதுவரையும் மூவாவிக்கும், கிட்டத்தட்ட எல் தூரம் மூவாயிருக்குது. அதே மாதிரி பிற்பக்கத்தை யோசித்தாலும் பிற்பக்கம் இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்குது. அப்போ அதுவும் எவ்வளோ தூரம் மூவாயிக்கிறோம், அதுவும் அதே எல் தூரம் மூவாயிருக்கும். அது நாங்கள் முதலாவது யூனிட் கன்வர்ஷன் பிரகாரம் 60 கிலோமீட்டர் பாவரை மீட்டர் பர் செகண்டு 5×18 பெருக்கினால் 10 × 3 சோழருக்கு வரப்போகுது 50×3 ms-1 ரைட், இத்தனை கிலோமீட்டர் பாவர். அதே மாதிரி 54 தர 5×18 சொன்னால் எனக்கு 3 முறை
15 ms minus 1. அது எனக்கு இதில் எழுதி ஒரு வீட்டி கிராஃபை நாங்கள் நம்ம வரைவோம். ஸோ இப்படியான ஒரு அமர் முடிசல் இருக்குது. ஸோ இது டைம், இது செகண்ட், இவருக்கு இவ்வாறான ஒரு மூமெண்ட் இருக்குது. ப்ளஸ் இது பூஜ்ஜியம், இது 60, இது கிலோமீட்டர் பவராக இருந்தால் 60. எங்களுக்கு இவனுக்கு எம்எஸ் மைனஸ் 1 நாங்கள் போட்டுக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து இதை நாங்கள் போடுவோம் 100 × 3, இது 15. ஸோ இவருக்கு 100 × 3 இருந்து 15 மாறுது வெறுமனே 3 செகண்டில். இவருக்கு இந்த கேள்வி என்னென்னா தொடரின் நீளம் யார். ஸோ இது சிம்பிள் கொஸ்டின் தான். எங்களுக்கு இந்த பரப்பு தான் எல், அதான் எல், இந்த பரப்பு தான் எங்களுக்கு எல். அப்படின்னால் சென்ற தூரம் அதான் எல். அது எனக்கு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை இன்டு நேரம். நேரம் வந்து எனக்கு 3 செகண்ட். அப்போ எனக்கு வரப்போகுது சுருக்கினால் 145 × 6 × 3, 6 × 3. அப்போ எனக்கு இது வருகிறால் 2.72.5 மீட்டர் நீளமான புகையிரதமாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த விடை. இவருக்கு எப்போவுமே நாங்கள் வந்து உண்மையிலே சென்ற தூரம் அல்ல கேள்வி. இவருக்கு கேள்வி என்ன, இவருக்கு கேள்வி வந்து வண்டி தோறதின் நீளம் யார். இப்போ நீளம் என்பதும் சென்ற தூரம் என்பதும் ஒன்று தான், ஒன்று தான். ஆமாம், அது ஒன்றாக இருக்கிற காரணத்தால் நீங்கள் வந்து கடைசியாக விட எழுதும்போது வண்டி தொடரின் நீளம் குறித்து தான் விடை எழுதணும், விடை எழுதணும். ஏன், அதுதான் கேள்வி. உண்மையிலே நான் எப்போதும் எல்லோருக்கும் சொல்கிற விஷயம்தான், நீங்கள் உங்களுக்கு விரும்பினது போல கேள்விகளுக்கு விடை அளிக்க முடியாது. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறான் என்பது முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கு வண்டி தொடரின் நீளம் வந்து 72.5 மீட்டர். இந்த கேள்வியை பாருங்கள். சீரான ஆறுமுடுகளுடன் இயங்கும் துணிக்கை ஒன்று 1வது செகண்டில் 6 மீட்டர் தூரத்தையும் அடுத்த செகண்டில் 8 மீட்டர் தூரத்தையும் கடக்கிறது. சீரான ஆறுமுடுகள் 1.5 செகண்டில் பின் துணிக்கையின் வேகம் யார். அதாவது துணிக்கை எங்க ஆரம்பித்து 1.5 செகண்ட் கேட்கிறானே ஒழிய 2வது செகண்ட் கலந்து 3.5 செகண்டில் உள்ள வேகத்தை கேட்கல. தெளிவலையும் கொள்ளணும். அப்போ நாங்கள் முதலாவது எப்போவுமே நாங்கள் ஒரு விடயம் ஒன்று இருக்குது, ஒரு எப்போவுமே ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு தெளிவாக எழுதி கொள்ளலாம். அந்த ஸ்கெட்சின் பிரகாரம் ஆரம்ப வேகம் பார்த்தீங்கன்னு சொல்ல தரப்படையில் நீங்கள் எப்போவுமே ஆரம்ப வேகம் 0 எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் நேரம் வந்து 0 தான் ஆகுது. 1 செகண்டில் இங்கேருந்து இங்கே போயிட்டீங்க, அது மொத்தம் 6 மீட்டர் நகர்ந்துருக்கு. அடுத்த 1 செகண்டில் எங்களுக்கு 2 செகண்ட் ஆகிட்டா டைம் ஸ்டாப் வச்சு, இது 8 மீட்டர் போயிட்டீங்க. அப்போ எங்களுக்கு இதில் 6 மீட்டர்னு சொல்கிறது தெளிவாக வளர்ந்து, அது மட்டும் இல்லை அவர் சொல்லப்பட்டு விற்குது. இப்போ அவன் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கேட்குறான் 1.5 செகண்டில் அந்த துணிக்கையுடைய வேகம் யாது. இதுதான் அவனை கேள்வி. நாங்கள் சிம்பிளாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு ஒரு வீட்டி கிராஃப் ஒன்று வரைய போகிறோம். இப்படியான ஒரு இதில் எங்களுக்கு 1வது செகண்டில் இது 1 செகண்ட், இது 2 செகண்ட். அதாவது டி வந்து செகண்ட், இது விஎம்எஸ் மைனஸ் 1, இது ப்ளஸ், இது 0. 1வது செகண்டில் 6 மீட்டர் அந்த இந்த அடைத்த பரப்பு, அடுத்தது 8 மீட்டர். இப்போ கவனிங்க, எங்களுக்கு இந்த ஆரம்ப வேகம் வந்து நாங்கள் யூன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இது யூன்னா இது யூ, இது யூ.
இப்போ இது ஏ ஆர்புடுகள் ஏ அப்போ எங்களுக்கு ஆல்ஃபா சமன் டேன் இன்வர்ஸ் ஏ அது ஏன்னு சொன்னால் இதுவுமே இதுவுமே இது ஒரு செகண்ட் இது ஒரு செகண்ட் ஆயிருந்தால் இதுவுமே இப்போ நமக்கு இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வரலாம் ரெண்டு சமன்பாடுகள் ரெண்டு தெரியாக்கணியங்களும் இது நம்ம என்ன செய்யலாம் எங்களுக்கு எழுதலாம் முதலாவது சரிவகத்தில் இருந்து எழுதலாம் யு சக இன்னும் ஒரு யு சக ஏ இது சமாந்தர பக்கங்கள் கூட்டுத்தொகை சர குத்துயரம் இவர் ஆறுக்கு சமம் நமக்கு டூ யு சக ஏ என்பது 12 இது முதலாம் சமன்பாடு அதே மாதிரி அரைத்தர ஒரு யு இன்னும் ஒரு யு 3 ஏ அது ஒரு செகனுக்கு 8 சமம் அவங்களுக்கு 2U சக 3A சமன் 16 இது ரெண்டாம் சமன்பாடு ஸோ எங்களுக்கு 2 இருந்து 1 கழிக்கும் போது 2A சமன் 4 ஏ சமன் 2MS-2 ஸோ இதுதான் எங்களுடைய ஆர்முடுகளாகும் அவங்களுக்கு வேகம் என்னவாகும் ஏ பிரதிட்டால் 2 பிரதிட்டால் 10 அப்போ ஏ யு வந்து 5MS-1 இதுதான் எங்களோட ஏயும் யு ஆனால் இதில் கேள்வி பாருங்கள் 1.5 செகண்ட் துடிக்கின் வேகம் யாரு அவங்களுக்கு இந்த இடத்துல வேகம் தேவைப்படுது அவங்களுக்கு இந்த இந்த முக்கோணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முக்கோணத்தை பாருங்கள் இந்த முக்கோணத்தை பாருங்கள் ஸோ எனக்கு இதில் இது 1.5 தர வருவது 1.5 செகண்ட் எங்களுக்கு இந்த நீளம் எங்களுக்கு வரப்போகுது 1.5A எங்களுக்கு அந்த வி என்பது யு சக 1.5A என்று வரும் எங்களுக்கு அதில் இருந்து எழுதலாம் யு தெரியும் 5 1.5A என்பது 2 ஸோ 5 சக 3 8MS-1 இதுதான் எங்களுடைய கேட்கப்பட்ட அந்த 1.5 செகண்ட்களின் பின்னரான வேகம் 1.5 செகண்ட் பின்னரான வேகம் இந்த வினா பாருங்க 40 கிலோமீட்டர் பாவுடன் இயங்கும் புகையிரதம் 1 4 நிமிடங்கள் சீரான அமர்முருகருடன் இயங்கி ஓய்வுக்கு வருகிறது ஓய்வடைய முன் புகையிரதம் சென்ற தூரம் என்ன இதில் யூனிட் கன்வர்ஷன் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒழிய வேறு ஒரு கடினமான ஒரு விடைய முன் இல்லை அப்போ எங்களுக்கு இதில் இது எங்கள் முடிவு பெறலாம் நாங்கள் படத்தை போடுவோம் 40 கிலோமீட்டர் பர் அவரில் இது இயங்குது T0 இருந்து ஆனால் துணிக்கை அமர் முடிகுது ஒரு கடத்தில் ஓய்வடைய போகுது இது 4 செகண்ட் நடக்குது நாங்கள் 260 24 மினிட்ஸில் வருவது ஸோ நாங்கள் இது வந்து 4 × 60 240 செகண்ட் எடுத்துக்கொள்ளோமேலும் அல்லது எனக்கு அவர்ஸில் போனோம்னா 4 × 60 60 1 × 15 அவர்ஸ்னு போடவும் வேணும் எனக்கு அவர்ஸில் போகிற நல்ல பண்ணி போடுவது ஸோ எனக்கு இது மீட்டிங் கிராஃபில் போட்டால் எங்களுக்கு இது இப்படியான ஒரு இது வரப்போகுது சைஃபர் இது ஓய்வடைய போகுது எங்களுக்கு இந்த வேகம் ஆரம்பம் 40 வேகம் வந்து கிலோமீட்டர் பர் அவர் எங்களுக்கு இதில் டைம் வந்து அவரில் வரும் எங்களுக்கு இதில் இது 40 வந்தால் இது 1 × 15 வரும் 15 115 அல்ல 1 × 15 எங்களுக்கு இதில் இருந்து இந்த பரப்பு அடைத்த பரப்பு தான் எங்களுக்கு அந்த தொழுக்கை சென்ற தூரமாக இருக்கும் தூரமாக அப்போ எங்களுக்கு எழுதலாம் அரைத்தர எங்களுக்கு எஸ்ன்னு போட்டுக்கொள்வோம் அடி 1 × 15 தர 40 ஸோ எங்களுக்கு 40 × 30 ஆகவே எங்களுக்கு 4 × 3 கிலோமீட்டர்னு வரும் 4 × 3 கிலோமீட்டர் இது அமர்முடுகள் ஏ என்று போடலாம் இது ஆல்ஃபான்னு வைக்கலாம் ஆல்ஃபா சமன்
tan inverse a னு எழுதி கொள்ளலாம் இதுல வேற எதுவும் கேட்கல அமர்வுடு சொல் பத்தி சொல்லியா ஓய்வடைய முன்னர் புகையிலிருந்து சில தூரம் தான் எங்களுக்கு முக்கியமான வினாவாக இருக்குது ஸோ நாங்கள் அதை எழுதிட்டோம் இந்த காலையை பாருங்க துருக்கி ஒன்று நேர்கோட்டொன்றில் 10 ms-1 தொடக்க வேகத்துடன் 4 ms-2 எனும் அமர்முடுகளுடன் 6 சக்கரங்களுக்கு இயங்கி பின்னர் 8 ms-2 எனும் அமர்முடுகளுடன் இயங்குகிறது அது ஓய்வடைய முன் சென்ற முழு தூரத்தையும் காணும் முதலாவது 6 முடுகள் 6 சக்கரங்களுக்கு பிறகு 8 ms-2 உடன் அமர்முடுகளுடன் ஓய்வடையும் வரை போகும் நாங்கள் முதலாவது இதுக்கான ஒரு ஸ்கெட்சை போட்டுக்கொள்வோம் ஸ்கெட்ச் இருந்தால்தான் எங்களுக்கு அழகான முறையில் எழுதி கொள்ளலாம் தொடக்க வேகம் 10 ms-1 நேரம் 0 அடுத்தது இது எதுவரையும் போகுதுன்னு சொன்னால் 4 ms-2 ஆறுமுடுகளோடு போகுது மொத்தம் 6 செகண்ட்களுக்கு அந்த ஆறுமுடுகள் வச்சு கொண்டோம் இதில் ஒரு வேகம் ஒன்று இருக்கும் பரிம வேகம் ஒன்று இருக்கும் அதாவது உயர் வேகம் ஒன்று இருக்கும் அதே பிறகு வந்து இது அமர்முடுகள் தொங்குது அந்த வேகத்தை அமர்முடுக்குது ஆனால் ஆறுமுடுகளை பார்க்க ஒரு கூடிய அமர்முடுகள் இருக்குது அப்போ எங்களுக்கு டபுளாக இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு இது ஒரு தீசக்கல்ல முடியுதுன்னு சொல்லி சொல்லுவோம் இதில் ஒரு தாற்பயம் ஒன்று இருக்குது நான் அதை ஒரு சொல்கிறேன் ஆனால் இங்கே வந்து ஓய்வடைஞ்சிட்டு சரி இப்போ நாங்கள் வந்து வீட்டி வரைக்கு வரைஞ்சால் இந்த ஆறுமுடுகிறது அமர்முடுகிறது ரெண்டுமே ஒரே இது எங்களுக்கு ரெண்டுமே ஒரே திசையில் தான் நடக்குது திசை மாறையில் இருக்குது வி அழகு வந்து ms-1 டி செக்டர் சரி எனக்கு 0 இது ப்ளஸ் சரி இவங்க ஓய்விலிருந்து வரையில் எனக்கு இப்படி ஒரு 6 முடுகள் வருவது குறிப்பிட்ட நேரத்துக்கு 6 முடுகள் எனக்கு அப்படி ஓய்வுக்கு வருவது ஓய்வு இதற்கு இதில் இந்த உயர் வேகத்தில் இருந்து நேரடியாக ஒரு அமர்முடுகள் ஆனால் எங்களுக்கு இந்த சாய்வு இது ஒரு அல்ஃபான்னு வச்சுக்கொள்வோம் இது ஒரு பீட்டான்னு வச்சுக்கொள்வோம் அல்ஃபா என்பது டேன் இன்வர்ஸ் 4 பீட்டா என்பது டேன் இன்வர்ஸ் 8 இது 4 tan இது 10 8 எங்களுக்கு இந்த சாய்வு கூட இருக்கும் ரைட் எங்களுக்கு இந்த இது 10 சொல்லி போட்டியான் ஆரம்ப வேகம் எங்களுக்கு இது 10 இது 10 எனக்கு மொத்தம் இது இது நடக்குது 6 செகண்ட் நடக்குது இது எனக்கு தெரியாது இது 6 செகண்ட் சொன்னால் எங்களுக்கு இது 4 சொன்னால் எங்களுக்கு இந்த பகுதி 4 இது 6 நாள் எங்களுக்கு இது 24 ஆகும் 6 தர 4 ஸோ இது 24 ஆகும் மொத்தம் 34 ms-1 தான் அது உயர் வேகம் அந்த வேகத்து தான் 8 நாங்கள் என்ன செய்யணும் 8 வந்து அமர்முடுக்கணும் அமர்முடுக்கணும் எங்களுக்கு இந்தளவு நேரமும் இந்தளவு நேரமும் 34 × 8 சொல்லக்கூடிய ஒரு நேரம் கிடைக்க போகுது இப்போ எனக்கு இதிலேருந்து ஓய்வடைய முன்ன சில தூரம் சொல்லும்போது மொத்த அடைத்த பரப்பு இது அவ்வளவுமே இந்த இந்த பரப்பு அவ்வளவுமே எங்களுக்கு என்ன சென்ற தூரமாக தான் வரப்போகுது அப்போ எனக்கு இதிலேருந்து வரப்போகுது நான் ஒரு இது ஒரு சரிவகமாக சரிவகம் ஒரு முக்கோணம் எங்களுக்கு எஸ் வந்து அரை தர சமாந்தர பக்கங்களில் கொடுத்தொகை 10 சக 34 தர 6 சக அரை தர அடி வந்து 34 × 8 தர எங்களுக்கு 34 எங்களுக்கு இதிலேருந்து ரெண்டு வெட்டினால் 17 இதில் வந்து 2 வெட்டினால் இதில் 4 மேலே 17 ஸோ இதற்கு வரப்போகுது இதில் 44 × 3 44 தர 3 சக
பதினேழின் வர்க்கத்தின் கீழ் நாலு. ஸோ எனக்கு இந்த விடையாக வரப்போகிறது எனக்கு மொத்தம் இது ரெண்டு போட்டு ஒன்று மிச்சம் பன்னெண்டு பதிமூன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு சக பதினேழின் வர்க்கம் வந்து பதினேழு தர பதினேழு ஒன்பது போட்டு நாலு மிச்சம் பதினொன்று இது ஏழு ஒன்று ஆகவே ஒன்பது எட்டு இருநூற்றி எண்பத்தி ஒன்பதின் கீழ் நாலு. அவர்களுக்கு இதில் ஐநூற்றி இது எட்டு இருபத்தெட்டுன்னு வரும், இது இருநூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு வரும், எண்பத்தி ஒன்பதுன்னு வரும், இதன் கீழ் நாலு. ஸோ கூட்டும்போது ஏழு மிச்சம் ஒன்று மிச்சம் எட்டு பத்து ஒன்று மிச்சம் எட்டு எண்ணூற்றி பதினேழுங்க நாலு எண்ணூற்றி பதினேழுங்கு அவை எனக்கு மொத்தம் எண்ணூற்றி பதினேழின் கீழ் நாலு வந்திருக்குது. எண்ணூற்றி பதினேழு நாலால் பிரித்தால் ரெண்டு முறை சைஃபர் மிச்சம் எங்களுக்கு மொத்தம் பதினேழு நாலு முறை ஒன்று மிச்சம் ரெண்டில் அஞ்சு இத்தனை மீட்டர் மொத்தம் எங்களுக்கு சென்ற தூரம் வேண்டும். ஓய்வடையும் வரையில் சென்ற தூரம் தேவை, அது வந்து இருநூற்றி நாலு தசம் ரெண்டு ஐந்து மீட்டர்களாக வரப்போகுது. இந்த வினா பாருங்க, சீரான ஆர்முடுகளுடன் இயங்கும் காரோடு அடுத்தடுத்த கிலோமீட்டர் தூரங்களை முறையே முப்பது கமா இருபது செகண்ட்களில் கடக்கிறது. காரின் ஆர்முடுகளை காண்க ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமான சராசரி கதியை காண்க. இது ஒரு நல்ல கேள்வி. இதில் சீரான ஆர்முடுகளோடு அது போகிறதால வந்து இதற்கு வந்து முப்பது அதாவது முதலாவது கிலோமீட்டர் முப்பது செகண்டில் கடந்து ரெண்டாவது கிலோமீட்டர் இருபது செகண்டில் கடந்துச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை குறைந்த நேரத்தில் கிடக்குது. அதே காரணம் வந்து வேகம் கூட. ரைட், மெயினாக கேட்குறான் காரணம் ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள்னு சொல்லும்போது முதலாவது என்ன வேகத்தோடு வரப்போகுது ஆரம்பத்தில் சொல்கிறது தெரியாது. ஸோ அதுங்கிறது சொல்லப்பட இல்லை, ஓய்வுடன் சொல்லப்பட இல்லை. முதலாவது கிலோமீட்டர் சொல்லணும் நூ ஆயிரம் மீட்டர் என்ன, அதன் எங்களுக்கு கடக்கப்படுவது முப்பது செகண்டில். அடுத்த அதே ஆயிரம் மீட்டரை வந்து மொத்தம் இருபது செகண்ட் அதாவது ஐம்பது செகண்டில் கடந்துச்சு. இப்போ எங்களுக்கு மொத்தம் இந்த முழு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை கணக்கிறதுக்கு வந்து ஐம்பது செகண்ட் தான் எடுத்திருக்கு. ஆனால் இந்த முழுமையான இயக்கத்துக்கு ஒரு சீரான ஆர்முடுகள் தான் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் அவன் கேட்குற கேள்வி ஆர்முடுகளும் சராசரி கதையும். சில நேரங்களில் சில கணியங்களை நீங்கள் வந்து அனாவசியமாக காண தேவையில்லை. இவருக்கு கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில் அதுக்கு தேவையான கணியங்களை மாத்திரம் கண்டால் போதும். ஸோ அப்படியான நிலைமையில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது நான் சொன்னால் வந்து நீங்கள் தேவையானதை கண்டால் போதும்ன்ற வகையில் இப்படி வீட்டிகளாக போட்டுக்கொள்வோம். எனக்கு ஆரம்ப வேகம் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு அதாவது முதலாவது முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் அடுத்தது இருபது செகண்ட் இது நேரம் திசை ப்ளஸ் பூஜ்ஜியம் இது வேகம் எம்எஸ் மைனஸ் ஒன் ஒரே ஆர் முடுகள் எனக்கு அல்ஃபான்னு போட்டால் ஆல்ஃபா செவன் டேன் இன்வர்ஸ் ஏ எனக்கு இதுதான் ஏ. இது முப்பது செகண்டாக இருந்தால் எங்களுக்கு இது முப்பது ஏ. அதே மாதிரி இதுவும் முப்பது ஏ. இது எங்களுக்கு இது யூவாக இருந்தால் இது யூ இது யூ. அடுத்தது இது இருபதாகிறதால இது இருபது ஏயாக வரும். இப்போ எனக்கு இதில் கேட்கப்பட்ட கேள்வி ஆரம்ப வேகம் அல்ல. இப்போ நீங்கள் அனாவசியமாக ஆரம்ப வேகம் காட்டுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வது தவறு. இப்போ நாங்கள் வந்து இதை நாங்கள் ஒவ்வொரு சரிவகமாக எடுத்து செஞ்சால் டூ யூஸாக முப்பது ஏ முப்பது ஏ என்பது எங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர். அப்போ எங்களுக்கு ரெண்டு யூ சக முப்பது ஏ என்பது ரெண்டு ஆயிரம்னு போடுமே ரெண்டாயிரம் மீட்டர் ரெண்டாயிரம் மீட்டர் இது முதலாவது சமன்பாடு.
அடுத்தது வந்து அரைத்தரை அரைத்தரை சமாந்தர பக்கங்கள்ட கூட்டுத்தொகை ரெண்டு யூவும் ஒரு 60 80 ஏயும் வரும். அது எங்களுக்கு அதுவும் 1000 கிலோ 1000 மீட்டர். அதாவது 2 யூ சக 80 ஏ என்பது 2000 மீட்டர். இது ரெண்டாவது சமன்பாடு. அவர்களுக்கு இதிலேருந்து முடிவு பெறலாம், 2 ல் இருந்து 1 கழித்தால் 2 ல் இருந்து 1 கழிப்பம் கழித்தால் எங்களுக்கு வரப்போகுது 50 ஏ என்பது எங்களுக்கு வந்து 50 ஏ என்பது இதில் நாங்கள் வந்து இதில் விட்டுட்டன் ஒரு நேரத்தை விட்டுட்டன் 30 வரும். இதில் அதே மாதிரி இதில் 20 வரும். இவருக்கு இதில் இன்னொரு 30 போட்டால் கீழே இதில் 20 போட வேண்டி வரும். இதில் ஒரு 20 வரும், இங்கே கீழே வரும். ஸோ இவருக்கு 50 ஏ என்பது 200 ÷ 3 200 ÷ 3 சய எங்களுக்கு இதில் இது சைபர் சைபர் வெற்றிப்பட்டால் 100 வரும். 100 வரும் எங்களுக்கு இதில் இருந்து வருவது அதாவது மாறி வரணும். இது மாறி வரணும், கழிக்கிறது மாறி வரணும். அது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நாங்கள் இதை திருப்பி எழுதிய காட்டலாம். அவருக்கு முழுமையாக நாங்கள் திருப்பி எழுதி காட்ட கவனிங்க. முதலாவது சரிவகத்தில் எங்களுக்கு இந்த சரிவகத்தை பொறுத்தவரையில் இந்த சரிவகத்தை பொறுத்தவரையில் அரைத்தர அரைத்தர சமாந்தர பக்கங்கள்ட கூட்டுத்தொகை அது ஒரு யூவும் இன்னும் ஒரு யூ அதோடு ஒரு 30 ஏ தர அடி உச்சுயரம் அது 30 அதுதான் 1000 அதுதான் 1000. அப்போ எனக்கு 2 யூ சக 30 ஏ என்பது 2000 ÷ 30 அதாவது 200 ÷ 3 இதுதான் முதலாவது சமன்பாடு. அதுக்கு பிறகு ரெண்டாவது சரிபார்த்தை பொறுத்தவரையில் அரைத்தர யூ சக இன்னும் ஒரு யூ சக 30 இன்னும் ஒரு 30 ஏ ஒரு 30 ஏ இன்னொரு 20 ஏ அது பெருக்கப்பட போகுது 20 ஆல் அதுவும் 1000. இதில் இருந்து வருவது எங்களுக்கு வந்து 2 யூ சக 80 ஏ என்பது 2000 ÷ 20 அதாவது 100 இது ரெண்டாவது சமன்பாடு. ஆக பெரியது 80 ஏ தானே. 2 ல் இருந்து 1 கழிப்போம். 2 ல் இருந்து 1 கழித்தால் எங்களுக்கு வரப்போகுது 50 ஏ என்பது 100 ÷ 200 ÷ 3 ஆகவே அது 100 ÷ 3 வரும். ஏ என்பது 100 ÷ 150 ஆக வரும். அதாவது 2 ÷ 3 ms - 2 இது 6 முடுகள். இதுதான் 6 முடுகள். நம்ம கேட்குற கதை ஒரு 6 முடுகள் கேட்குறான். அடுத்தது சராசரி கதையே கேட்குறான். சராசரி கதி அதுகளுக்கு கவனிங்க. முதலாவது கிலோமீட்டர் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு நான் கேட்குறான். அதுகளுக்கு பாருங்கள் இதில் ஒரு சூட்சமாக செய்யலாம் எப்படின்னால் இந்த கிலோமீட்டரில் சராசரி கதி V1 அதே மாதிரி இந்த கிலோமீட்டர் தூரத்தில் சராசரி கதி V2 இருந்தால் அந்த V1 அந்த 30 பெருக்கும்போது அவ்வாறது தான் அந்த 1 கிலோமீட்டர். அப்போ எனக்கு V1 என்பது 100 ÷ 3 இதுதான் ms - 1. அதே மாதிரி ரெண்டாவது இது V2 தர 20 தான் எங்களுக்கு அந்த 1 கிலோமீட்டர். ஏன் இது சராசரிக்கிறது V2 சராசரி கை தர தூரம் அதுதான் எங்களுக்கு என்ன சராசரி கை தர நேரம் தான் தூரம். அப்போ எங்களுக்கு இது வந்து V2 என்பது என்ன வரும்
50 ms minus 1 அவர்களுக்கு இதிலிருந்து சராசரி கதிகளை கண்டு கொள்ளலாம் சீரான ஆர் முடுகளுடன் இயங்கும் புகையிரதம் ஒன்று அடுத்தடுத்த கிலோமீட்டர் தூரங்களை 10 கிலோமீட்டர் பாவை 20 கிலோமீட்டர் பாவுடன் கடக்கிறது அடுத்த கிலோமீட்டர் தூரத்தை என்ன கதியுடன் கடக்கும் என காட்டுக அதாவது ஒரு இதை நாங்கள் ஒரு படமாக போட்டுக்கொண்டால் சீரான ஆர் முடுகளோடு போகக்கூடிய ஒரு புகையிரதம் முதலாவது டிசம்பர் ஜீரோவில் எங்களுக்கு ஓய்வுன்னு சொல்லி சொல்லப்படையில்லை அதாகவே நாங்கள் ஒரு யூ கிலோமீட்டர் பவர்னு வச்சுக்கலாம் முதலாவது கிலோமீட்டர் தூரங்களை அது அடுத்தடுத்த கிலோமீட்டர் தூரங்கள்னு சொல்லும்போது ஒவ்வொரு கிலோமீட்டரையும் அவர் முதலாவது கிலோமீட்டர் கடக்கும்போது 10 கிலோமீட்டர் பவரில் கடக்கிறாங்க அடுத்த கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும்போது ஒரு கிலோமீட்டரை கடக்கும்போது 20 கிலோமீட்டர் பவரோட கடக்கப்படுவது இப்போ மூன்றாவது கிலோமீட்டரை எந்த வேகத்தோடு கடப்பாங்கன்னு சொல்வது தான் இதற்குரிய விடா ரைட் நாங்கள் இதுக்குரிய வீட்டி வரைவு வரைவோம் உண்மையிலே நீங்கள் சில நேரங்கள் நினைக்கலாம் இந்த வீட்டில் தான் கரெக்டாக செய்யணுமா வேறு முறைகளில் செய்ய முடியாதான்னு சொன்னால் இல்லை ஒரு வீட்டி வரைவில் செய்யணும் கட்டாயம் கிடையாது நாங்கள் இந்த வீட்டு கிராமத்தில் செய்கிறதுக்கு காரணம் பயிற்சிகள் மேற்கொள்வதற்காக இவருக்கு இதை சாதாரணமாக இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தியும் செய்யலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சீரான ஆறுமுடுகள் தானே ஸோ இப்படியான ஒரு இது வரும் முதலாவது கிலோமீட்டர் ரெண்டாவது கிலோமீட்டர் மூணாவது கிலோமீட்டர் ஸோ முதலாவது கடக்கும்போது 10 ரெண்டாவதுக்கு 20 20 சொன்னால் இது 10 இது 10 அண்ணா படம் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் எங்களுக்கு இது 10 இது 10 இது தெரியாது இப்போ எங்களுக்கு சீரான ஆறு முடுகள் சொல்லப்பட்டிருக்குது ஸோ எங்களுக்கு இதை முழுமையாக 10 ஆரம்ப பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு இது ஒரு எனக்கு கேள்வி அடுத்த கிலோமீட்டர் தூரத்தை என்ன கதியுடன் கணக்கும் எங்களுக்கு இந்த இதுதான் தெரியாது எங்களுக்கு இந்த சிறிய பகுதி தெரிஞ்சால் எங்களுக்கு இந்த சின்ன துண்டு எங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஏன் இந்த 20 அந்த பகுதி வரப்போகுது எங்களுக்கு இந்த நேரம் அதே மாதிரி ஆறு முடுகள் தெரிஞ்சால் போதும் ஸோ நாங்கள் இதை இந்த அளவு கஷ்டப்படாமல் நாங்கள் என்ன செய்யலாம் இதை நாங்கள் இப்படி போடலாம் முதலாவது கிலோமீட்டர் தானே எங்களுக்கு இது ஏயா இருந்தால் இது ஏயா இருந்தால் இது ஒரு 10 இருக்கு தானே எது எனக்கு இந்த பகுதி 10 இது அவ்வளோ 10 ஸோ எனக்கு இதில் இருந்து இந்த நேரத்தை கணிக்கலாம் எப்படி கணிக்கலாம் எங்களுக்கு கணிக்கலாம் எனக்கு வேகம் தெரியும் இது 10 கீழ் ஏயாக கணிக்கலாம் அப்போ எனக்கு 10 கீழ் ஏயாக கணிக்கப்பட்டால் அரை தர அடி சமாந்தர பக்கங்கள் கூட்டுத்தொகை வந்து 10 சக 20 குத்துயரம் 10 கீழ் A இது அவ்வளவு வரப்போகுது 1 கிலோமீட்டருக்கு எனக்கு இதில் இருந்து எழுதலாம் எனக்கு இந்த அளவு வேகம் தெரிஞ்சால் போதும் தானே எனக்கு 30 தர 10 கீழ் 2 A = 1000 ஏ என்பது 300 அதன் கீழ் 2000 அதாவது 3 கீழ் 2 வரப்போகுது 3 கீழ் 20 சரி 3 கீழ் 20 வரும் இதுதான் எங்களுக்கு ஆறு முடுகள் 3 கீழ் 20 என்பது ஆறு முடுகளாக வரும் ரைட் 30 தர 10 300 அதன் கீழ் 2000 30 ms இத்தனை எங்களுக்கு இதில் ஓகே இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது வேகம் கிலோமீட்டர் பவரில் இருக்குது நாங்கள் இது மீட்டர் நிலையில் மீட்டர் வரக்கூடாது இது ஒன்றுன்னு வரணும் அப்போ எங்களுக்கு இதில் சின்ன மாற்றம் ஒன்று இருக்குது எங்களுக்கு இது 1000 அல்ல 1 ஏன் எங்களுக்கு இது அழகு முக்கியம் அந்த அழகு நாங்கள் எப்போவுமே கண்ணுங்கிறது மாதிரி பாருங்கள் நானே பிளவிட்டேன் உங்களுக்கு இன்னும்
வேறது சிக்கலானது. இது அவர் இது எம்வி கிலோமீட்டர் பர் அவர். வேறது இது ஒரு கிலோமீட்டர் தூரம், அதாவது அடைந்த பரப்பு இதற்கு அவரில் வரும் ஏ, அதாவது பத்தங்குலே என்பது அவர். இவருக்கு இது ஒன்றுன்னு சொன்னால் இவருக்கு வரப்போது ஏ என்பது 300 × 2, அப்போ 150 கிலோமீட்டர் அவர் -2. ஸோ இவருக்கு இதுதான் 30 கிலோமீட்டர் பாவ, அதாவது 30 × 10 × A அப்படின்னு சொன்னால் இவருக்கு மொத்தமாக வரப்போகுது 150 கிலோமீட்டர் பாவ கிலோமீட்டர் ப மைனஸ் இட்ஸ் மை அவர் -2. இப்போது மூன்றாவது கணக்கக்கூடிய வேகம்னு வரும்போது நாங்கள் இதை வீண்டு வச்சுக்கொண்டால் எங்களுக்கு இந்த வேகமும் எங்களுக்கு இது ஏன்னு படியால் எங்களுக்கு இதில் அரை தர சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை எங்களுக்கு வீசாக 40 வரும். வீசாக 40 உண்மையிலேயே என்ன கதையுடன் கணக்கு வீத தேவை ஏ தேவையில்லை சரியா வீத தேவை எனக்கு வரப்போகுது 40 வி அது தர வீங்கள் ஏ வீங்கள் ஏ என்பது 150. இது அவ்வளோ எங்களுக்கு 1 கிலோமீட்டர். எங்களுக்கு இதில் இருந்து வரப்போகுது வி ஸ்கியார் சக 40 வி சமன் 300. அப்போ எங்களுக்கு வி ஸ்கியார் சக 40 வி சய 300 சமன் சைஃபர். அப்போ எங்களுக்கு வி என்பது வி சய வி சக 60 எங்களுக்கு 300 வருவது. எங்களுக்கு மொத்தம் கூட்டுத்தொகை வந்து 40 வரணும், ஆனால் சாயில் வருது. எங்களுக்கு இதை கொஞ்சம் டெல்டா பார்த்துக்கொள்வோம். என் பெருக்கும்போது சய 300 வரணும், கூட்டும் போது 40 வரும். எங்களுக்கு அது அந்த வகையில் பார்க்குறதா இருந்தால் டெல்டா பார்த்துக்கணும். டெல்டா பார்த்தா 1600 -4AAC 300. இவருக்கு 1600 சக 1200 அவருக்கு 2800 வரப்போகுது. 2800 அவங்களுக்கு இதிலிருந்து டெல்டாவை எனக்கு முழுமையாக கால இயலாது. இருந்தாலும் எங்களுக்கு வி எழுதலாம் 20√7 எனக்கு இதிலிருந்து வி எழுதலாம் சய 40 சகவோ சய 20√7 முழுவதின் கீழ் எழுதலாம் 2. அவருக்கு இதில் இருந்து எழுதலாம் 10√7 சய 20. இவருக்கு பாருங்கள் இந்த √7 என்பது 2 விட கூட, அவர்களுக்கு 20 விட கூட, இத்தனை எங்களுக்கு கிலோமீட்டர் பர் அவராக வரும். அவர்களுக்கு அடுத்தடுத்த கூட என்ன கதியுடன் அடுத்த கிலோமீட்டர் தூரத்தை என்ன கதியுடன் கணக்கும் சொல்லியான் அவ 10. அதாவது உண்மையிலே நாங்கள் இதை கால்குலேட்டர் மூலமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு வரப்போகுது 26 − 20. ஸோ எங்களுக்கு வி என்பது 6.6 நீங்கள் கால்குலேட்டர் பார்த்து பாருங்கள் 4 6 உண்மை 4 6. அப்போ என்ன நீங்கள் யோசிக்கலாம், முதலாவது 10, முதலாவது கிலோமீட்டரை கணக்கும்போது 10, ரெண்டாவது கிலோமீட்டர் 20, மூன்றாவது கிலோமீட்டர் கணக்கும்போது 6.4 தான், அது எப்படி குறைய வரலாம்னு யோசிக்கலாம். நிச்சயமாக இல்லை, எங்களுக்கு மூன்றாவது கிலோமீட்டர் இந்த வீதான் 6.46. அப்போ எங்களுக்கு மொத்த வேகம் என்ன என்ன வரும், 20 × 6.46. அப்போ எங்களுக்கு மொத்தம் 26.46 கிலோமீட்டர் பர் அவர். ரைட், நான் சில நேரங்களில் நான் விளைவிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை மாதிரி தடுத்துக்கொள்ளாமல் இதில் உள்ள சிக்கல் தன்மைகளை ஆராய்ங்க. இதில் உள்ள என்ன செஞ்சு கொண்டு போகிறேன், எப்படி கேள்விகளை அணுகிறேன், எப்படி தெரியாக்க நீங்களை போட்டுக்கொள்கிறேன், இந்த விஷயங்கள் தான் ஆக முக்கியம். இதில் வந்து ஆக இம்பார்ட்டண்டான விஷயம், இதில் ஒரு ஆரம்ப வேகம் ஒன்று இருக்குது யூன்ஸ், நான் அதை கற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன், எங்களுக்கு இறுதி வேகம் டார்கெட் ஆகிருந்தது. ஆக எனக்கு இதில் இது அவ்வளோ எனக்கு 1 கிலோமீட்டர் தூரம்,
ஐன் உங்களுக்கு நோட் பண்ணுங்க. எனக்கு சராசரி இது எங்களுக்கு சராசரி வேகம் தர நேரம் போட்டு கூட எங்களுக்கு செய்யலாம். ஸோ 10 × 7 அப்போ எங்களுக்கு போடலாம் என்னென்ன சராசரி வேகம் வின்னு சொல்லி போட்டுட்டு ரைட் எங்களுக்கு அடுத்தது 10 × 7 போடும்போது எங்களுக்கு இன்னும் இலகுவாயிருக்கும். சராசரி வேகம்னு 10 இது 20 15 தர 15 தர 15 × 10 × 7 எங்களுக்கு வந்து என்ன வரும் எங்களுக்கு இதாக வரும். அதை வச்சு எங்களுக்கு செஞ்சு கொண்டு போகவும் மேலும். ஸோ அது உங்களோட விருப்பம் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்கிறது உங்களோட விருப்பம் அது. ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். ஸோ பாருங்கள் இது நான் சரி பார்த்துக்கொள்வோம். அரை தர 10 இந்த பாகம் இந்த பாகம் அடுத்த 10 அப்புறம் இன்னொரு 20 அப்போ மொத்தம் 20 ஏது சமாந்திர பங்கம் கூடுதலாக 30 தர வேகம் வந்து இந்த நேரம் வந்து 10 இது ஏ ஆகிக்கிறதால இந்த பகுதி 10 × ஏ அப்போ 10 × ஏஆல் பிறக்கும்போது 30 தர 10 10 × 2 ஏ சமன் 1 கிலோமீட்டர் ஏன் கிலோமீட்டர் இப்போ அவரில் இருக்குது தூரங்கள் அடுத்தடுத்த கிலோமீட்டர்னு சொல்லப்பட்டிருக்குது ஆவைகளுக்கு இது கிலோமீட்டரில் வரப்போகுது. அப்போது மொத்தம் 300 × 2 ஏ என்பது 150 கிலோமீட்டர் பாவ -2 இப்போ வந்து அது பிறகு நான் என்ன செய்கிறோம் இந்த இந்த சரிவகத்துக்கு வி இது வி ச 40 எழுதுகிறோம் அது எங்கள் 2 தர வி இது இது ஏ ஆகியது வி × ஏ ஏ என்பது 150 150 அதுவும் எங்களுக்கு 1 கிலோமீட்டர் தான் 1 கிலோமீட்டர் தான் ஆகவே எங்களுக்கு இதிலேருந்து பார்த்தா வி ஸ்கியார் ச 40 வி சமன் 300 இது சயவாக எடுத்து போட்டு இதை காரணப்படுத்த முடியாது ஏன் இப்போ பெருங்க இது சகவாக இருந்திருக்கு ஓகே இது சயவால் வந்துட்டு இப்போ ஆகவே எங்களுக்கு இதில் காரணப்படுத்த முடியாது எங்களுக்கு வீசாக இதில் பயத்த ஏதாவது மொடி இது டெல்டாவை பார்த்து டெல்டாவை பார்த்து வியை கண்டுபிடிச்சாச்சு ஒரு வியை கண்டுபிடிச்ச பிற்பாடு வி என்பது எங்களுக்கு இந்த அளவு வேகம் மாற்றமே ஒழிய இந்தளவு வேகம் கூடிக்கும் இந்தளவு வேகம் கூடிக்கும் எங்களுக்கு வந்து இதில் பாருங்கள் நீங்கள் இதில் வைக்கலாம் எங்களுக்கு இதில் என்ன 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பவர் கூடு இருக்குது இதில் 6 தான் கூடுது அப்போ என்ன அம ஆறு முடுகலாம் அமன் முடுகலாம் சொல்லி கேள்விப்பீங்க கேட்கலாம் அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த தூரம் சிமிலராக வந்தாலும் அதாவது இந்த அளவு அதிகரிப்பு வரும்போது 10 கிலோமீட்டர் பவர் அதிகரிப்பு வரும்போது 1 கிலோமீட்டர் ரீச் ஆகுதான் அதை விட இன்னும் குறைஞ்ச அதிகரிப்புலேயே அடுத்த 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டான் உண்மையிலே இதுக்கு அடுத்த கிலோமீட்டர் எடுக்கும்போது அதை இதை விட குறைஞ்ச கதியில் அதிகரிப்பில் அடுத்த கிலோமீட்டர் கணக்கை அவன் அச்சீவ் பண்ணுவான். ஸோ இதுதான் அந்த அதில் உள்ள விஷயம் நேரமும் குறையும் அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டரை அணுகும் போது எடுக்கும் நேரமும் குறையும் அதே மாதிரி அதிகரிக்கிற வேகமும் அதிகரிக்கும் வீதம் அந்த கிலோமீட்டரோடு ஒப்பிடும்போது ஒவ்வொரு கிலோமீட்டர் ஒப்பிடும்போது குறையும் ரைட் இதுதான் இதில் உள்ள தாற்பயம் இதை நல்லா விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் உள்ள நுணுக்கமான விஷயங்களை கையாளக்கூடியதாக இருக்கும். எனக்கு கவனிங்க இந்த கேள்வி வந்து டுடே ஸ்பெஷல் வெளியே இந்த மாதிரியான கேள்வி உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் விளங்கி பார்த்து கொள்ளுங்கள் கவனிங்க சீரான ஆறுமுடுகளுடன் இயங்கும் துணுக்கிய ஒன்று அடுத்து வரும் டி நேர இடைவெளிகளில் ஏ பி சி ஆகிய தூரங்களை கடக்கிறது. சீரான ஆறுமுடுகள் ஒவ்வொரு டி நேர இடைவெளியிலையும் வித்தியாசமான நீளங்களை கடக்குது கடந்தால் இப்படி 2B சமன் ஏ சா சின்னு சொல்லியும் அவருடைய ஆறுமுடுகள் C − B × 2T² சொல்லியும் தொடக்க வேகம் சொல்லியும் தரப்பட்டுச்சு. நாங்கள் இதை கொஞ்சம் பார்ப்போம். உண்மையிலேயே இதை நாங்கள் ஒரு சின்ன ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கொண்டால் எங்களுக்கு இலகுவாக செய்யலாம். இப்போ நான் முதலாவது ஆரம்ப வேகத்துக்கு நாங்கள் ஒரு யூடு போட்டுக்கொள்வோம். பிறகு ஒவ்வொரு டி நேர இடைவெளிக்கும் ஒவ்வொரு டி நேர இடைவெளிக்கும் எங்களுக்கு வந்து மொத்த இந்த போகிற தூரம் பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாவது டி நேர இடைவெளி ஏயும்
ரெண்டாவது டி நேர இடைவெளியில் பியும் மூணாவது டி நேர இடைவெளியில் சி தூரம் போகும். இப்போ வந்து அவன் கேட்குறது, இது முழுமையான இயக்கத்தின் போது ஒரு ஆர்முடுகளை எடுக்குது, ஒரு ஆர்முடுகளில் தான் போகும், எஃப்னு சொல்லக்கூடிய ஆர்முடுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் என்ன செய்வோம், இப்போ நாங்கள் இவருக்குரிய ஒரு ஒரு வேக நேர வரைவை வரைஞ்சால், வேக நேர வரைவு வரைஞ்சால் இது எம் செகண்ட், இது எம்எஸ் மைனஸ் ஒன், இது ப்ளஸ், இது ஜீரோ. இவர்களுக்கு இது யூ வேகம், முதலாவது இது எங்களுக்கு நேர இடைவெளிகள் எல்லாம் சமனான நேர இடைவெளிகள், சமனான இடைவெளி. இது டி நேரம், இது டி நேரம், இது டி நேரம். இவருக்கு இது அப்படி டீயாக வரும். இது எஃப்ஆர் முடிகள். ஸோ இவருக்கு இதில் இருந்து இது எஃப் தானே, இது எஃப், இது எஃப், இது டி. அவர்களுக்கு இந்த துண்டு எஃப்டி 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 ஆகும். நாம் பண்ணிக் கொள்வோம், இது எஃப்டி, அதே எஃப்டி இங்கேயும் அதே எஃப்டி இங்கேயும், மேலே அதே மாதிரி இது எஃப்டி எஃப்டி எஃப்டின்னு வரும், எஃப்டி எஃப்டின்னு வரும். எனக்கு இந்த அடைத்த பரப்பு ஏ, இந்த அடை பரப்பு, இது இந்த அடை பரப்பு சி, அதாவது மொத்த சரிவக பரப்பு, மொத்த சரிவக பரப்பு இவ்வாறு வரப்போகுது. அப்போ எனக்கு இதில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு பிரிவாக எழுதுவோம். நாங்கள் சொல்வோம், முதலாவது எனக்கு இது யூண்டா, எங்களுக்கு இது யூ, இது யூ, இது யூ. அப்போ எனக்கு முதலாவது பரப்பு அரை தர சமாந்தர பக்கங்கள் கொடுத்தோ யூ சக யூ சக எஃப்டி, அது தர டி, அதுதான் எங்களுக்கு ஏ. அவருக்கு ரெண்டு யூஸாக யூஸாக எஃப்டி முழுவதும் டி என்பது ரெண்டு ஏ, ரெண்டு ஏ. அதுக்கு பிறகு வந்து எழுதலாம் அரை தர, இது முதலாம் சமன்பாடு வச்சுக்கொள்வோம், அது பிறகு அரை தர ரெண்டு யூஸாக மூன்று எஃப்டி, இன்னிட்டு டி தான் பி பி. அவங்களுக்கு ரெண்டு யூஸாக மூன்று எஃப்டி முழுவதோட டி என்பது ரெண்டு பி, இது ரெண்டாம் சமன்பாடு. அதே மாதிரி அரை தர யூ சக ரெண்டு யூஸாக மொத்தம் ரெண்டு நாலு அஞ்சு எஃப்டி, அஞ்சு எஃப்டி, அதோட டி என்பது சி. அப்போ எனக்கு ரெண்டு யூஸாக அஞ்சு எஃப்டி சி, டி முழுவதுடையும் டி என்பது ரெண்டு சி. இப்போ கவனிங்க, நாங்கள் முதலாவது கேள்விகளுக்கு எல் ஆர்ஹெச்எஸில், ஆர்ஹெச்எஸில் அவங்களுக்கு ஏஐஎம் சிஏயும் கூட்டம். அப்போ நாங்கள் முதலாவது சமம் ஏஎம் சிஏயும் கூட்டம். அவங்களுக்கு இது மூன்றாவது சமன்பாடு, முதலாவது சமன்பாடு ரெண்டாவில் பிரித்து, ரெண்டாவது சமன்பாடு ரெண்டாவில் பிரித்து, ரெண்டாவது சமன்பாடு ரெண்டாவில் பிரித்து கூட்டம். அவங்களுக்கு நாங்கள் கூட்டும்போது ஆர்ஹெச்எஸில் வந்து ஏயும் ரெண்டாவதுல மூன்றாவது சியும் ஏசி வரப்போகுது. அவங்களுக்கு ஏ முதலாம் சமன்பாட்டில் எங்களுக்கு வந்து இதை ரெண்டாவில் பிரிக்கும் போது ஒரு ஏ வரும், இதை ரெண்டாவில் பிரிக்கும் போது ஒரு சி வரும். அந்த ஏயும் சியும் கூட்டும்போது இதில் வரப்போகுது என்னன்னு சொன்னால், ஏ பக்கம் வரப்போகுது யூஸாக யூடிஸாக அரை எஃப்டி ஸ்கொயர்டு இது வரப்போகுது, சி பக்கம் வரும்போது யூஸாக யூடிஸாக யூடிஸாக ஐந்தின் கீழ் ரெண்டு எஃப்டி ஸ்கொயர்டு. இவர்களுக்கு மொத்தம் ரெண்டு யூடி சக ஆறின் கீழ் ரெண்டு எஃப்டி, அதாவது மொத்தம் ஆறு ஆறுங்கிற மூன்று தானே, மூன்று எஃப்டி ஸ்கியார். அவர்களுக்கு வரப்போகுது இதில் ஒரு ரெண்டை வெளியே எடுத்துட்டோடைய இவருக்கு ரெண்டு யூ ரெண்டு டி எடுத்தா யூ சக இவருக்கு இதில் ஆறு, இதில் ஆறு வரும், ஆறுண்டே வரும், இது ஆறுண்டே வரும், அது ரெண்டு வெளியும் போது மூன்று எஃப் டின்ட்டு வரும், இன்னொரு டி வரும்,
இந்த பகுதி அவருங்க அது என்னன்னு வருது சொன்னால், இந்த யூ சக மூன்று எஃப்டி என்பது, யூ சக மூன்று எஃப்டி என்பது யாரு, அது அது மூணு சக ரெண்டு எஃப்டி டி என்பது எனக்கு வந்து ரெண்டு பி, ரெண்டு பி. ஸோ எனக்கு மொத்தம் ரெண்டு பி, மொத்தம் ரெண்டு பின்னு வரும். ரெண்டு அதாவது ரெண்டு யூஸாக மூன்று எஃப்டி சொல்கிறது வந்து, ரெண்டு யூஸாக மூன்று எஃப்டின்னு சொல்கிறது நேரடியாக, இது இதை நான் அழிச்சிடலாம், இது ரெண்டு நேரடியாக ரெண்டு பின் வந்துடும், ரெண்டு பின் வந்துடும். ஆகவே எனக்கு எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் சமன், எங்களுக்கு வந்து எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் சமன் ஆகாததால் எங்களுக்கு வந்து இதை நாங்கள் வந்து ஒரு முதலாவது முடிவை ஒரு வெளிடான முடிவாக எடுக்கலாம், ஒரு வெளிடான முடிவாக எடுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இதே படத்தை நாங்கள் இதை வேறொரு படமாக வரைஞ்சி எங்களுக்கு சிக்கலாக போவோம், நாங்கள் அதால் இது செய்வோம். அதுக்கு இப்போ பாருங்கள், ரெண்டாவது கேட்குறாள் வந்து அதனால் ஆறு முடிவுகள் எஃப்பை கேட்குறாள், எஃப்பை கேட்குறாள். அவங்களுக்கு வந்து முதலாம் சாப்பாடு என்ன எழுதி வச்சுக்கிறோம், முதலாம் சாப்பாடு எனக்கு எஃப் கேட்குறாங்க, அரை தர யூ யூடி சக, யூடி சக அரை எஃப்டி வர்க்கம், அது எங்களுக்கு ஏஆக வருது. இவங்களுக்கு முதலாம் சாப்பாடு எழுதுகிறோம், யூடி சக எஃப் அதாவது அரை எஃப்டி ஸ்கொயர், அரை எஃப்டி ஸ்கொயர். இதில் வந்து சமன்பாடு உள்ள நினைக்கிறேன், ஏ என்பது நீங்கள் எழுதி வச்சுக்கணும் சமன்பாட்டை, நீ முந்தைய சமன்பாட்டை அதை எடுக்கலாம் அப்படிங்கிறதால எழுதல கவனிங்க, அரை தர ரெண்டு யூ, ஒரு யூ மறுபடியும் இன்னொரு யூ சக எஃப்டி, அது டி என்பது ஏ ஆகும். இப்போ நீரை எழுதலாம், ரெண்டு யூ சக எஃப்டி அதாவது யூடி எஃப்டி ஸ்கொயர் என்பது ரெண்டு ஏ, இது முதலாம் சாப்பாடு. அதே மாதிரி அடுத்ததும் ரெண்டு யூடி சக மொத்தம் மூன்று எஃப்டி வர்க்கம் வரும், அது ரெண்டு பி ஆக வரும், இது ரெண்டாம் சாப்பாடு. அதே மாதிரி மூணாம் சாப்பாடு ரெண்டு யூடி சக மொத்தம் நாலு ஐந்து எஃப்டி வர்க்கம் என்பது எங்களுக்கு ரெண்டு மூணு ரெண்டு சி ஆக வரும். ஆகவே இங்கே இதில் இருந்து அவன் கேட்குறது வந்து எஃப்டி தான் கேட்குறான், எஃப்பை கேட்குறான். எஃப் என்ன எஃப் வந்து என்ன சமன்பாடாக, எஃப் தரப்பட்ட சமன்பாடை கவனிங்க, ஆறு முடிகள் வந்து சி மைனஸ் பி இன்கள் டி வர்க்கம் இதான் தரப்பட்டிருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறீங்க சொன்னால், நாங்கள் வந்து இதை நிறுவனம், ஆனால் எங்களுக்கு வந்து இதை இதில் இருந்து டீம் இருக்குது, யூ இருக்குது, எஃப் இருக்குதுன்னு சொல்லும்போது சிரமமான விஷயம். ஏன், மொத்தம் மூன்று தெரியாக்கணியம், மூன்று சமன் மூன்று தெரியாக்கணியம் இருக்குது, எழுது யூ டி எஃப் மூன்று தெரியாக்கணியம். அதே மாதிரி எங்களுக்கு மூணு சமன்பாடு, அதை அதை விடவும் சிறப்பானது நேரம் வந்து வர்க்கத்தில் வரையாக வருவது, அது இன்னும் சிக்கலால் ஒரு சுருக்கல். இப்போ நாங்கள் வந்து அவன் தந்ததை வச்சு கொண்டு ஒரு விளையாட்டு காட்ட போகிறோம். அவன் என்னன்னு சொன்னால், நாங்கள் எந்த ஒரு லீடும் இல்லாமல் எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால், நாங்கள் சுயமாகவே மூன்றாவது சமன்பாட்டை ரெண்டாவது பிரிக்கிறோம், மைனஸ் அடுத்து ரெண்டாவது சமன்பாட்டை ரெண்டாவது பிரிக்கிறோம், பிரித்து சும்மா எழுதுகிறோம் எங்களை இஷ்டத்துக்கு எழுதுகிறோம். அப்போ முதலாம் சமன்பாடு பிரித்தா எங்களுக்கு என்ன வரப்போகுது, சி மைனஸ் பி, மூணாம் சமன்பாடு ரெண்டாவது பிரிச்சா சி, ரெண்டாம் சமன்பாடு ரெண்டாவது பிரித்தா பி, அவன் சிலேருந்து பியை கழிக்கும். ஏன் இது நாங்கள் சோழியன் குடும்பி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன் நாங்கள் அது கழிக்கிறோன்னு சொன்னால், எஃப் தரப்பட்டுகிற எஃப் வந்து இப்படி இருக்குது, இந்த வடிவத்திலே இருக்குது, அந்த வடிவத்தை எடுத்து இதில் எழுவாய் மாற்றம் செய்தால் எஃப் வருதா அப்படி பார்க்குறதுக்காக தான் நாங்கள் முடிவை நான் எடுக்கிறேன். இப்போ நாங்கள் இடது கை பக்கம் வலது கை பக்கம் உள்ளதை எழுதிட்டோம், அதே மாதிரி
இடது கை பக்கம் உள்ளதை எழுதிடும் போது மூணாவது சமன்பாடு ரெண்டாவது பிரித்தா யூடி சக ஐந்து எஃப் டி ஸ்கியார் இங்கு ரெண்டு வரும் சயம். இதுதான் முதலாவது சீக்வே ரெண்டாவது பிரிச்சு எழுதுறது. ரைட், அடுத்தது பிஏ டூ பி ரெண்டாவது பிரித்தால் யூடி சக மூன்று எஃப்டி வர்க்கம் ரெண்டு. அப்போ இருக்கு இதில் இது சி மைனஸ் பி என்பது யூடி யூடி கேன்சல் அவுட், ஐந்து எஃப்டி வர்க்கத்தின்கள் ரெண்டு, மூன்று எஃப்டி வர்க்கத்தின்கள் ரெண்டு. ஸோ இதற்கு இதில் இது வரப்போகுது ரெண்டு எஃப்டி வர்க்கத்தின்கள் எஃப்டி வர்க்கத்தின்கள் ரெண்டு. அப்போ அது மைனஸ் பி. அப்போ இதில் வரப்போகுது சிபி சிஓபி, இதில் வரப்போகுது எஃப் கேபிட்டல் எஃப் ம எஃப்டி ஸ்கியார் வரப்போகுது. ரைட், அப்போ இதற்கு வரப்போகுது எஃப் என்பது சி மைனஸ் பி இன்கள் டி ஸ்கியார். அப்போ எங்களுக்கு உண்மையிலே இதுதான் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டதை நான் என்ன செஞ்சேன், ஒழிச்சு நானாக ஏதோவோ கண்டுபிடிச்ச மாதிரி நான் எழுத ஆரம்பிக்கிறேன். இந்த தொடர்பு அதாவது மூணாவது சமன்பாடு ரெண்டாவது பிரிக்கிறது, ரெண்டாவது சமன்பாடு ரெண்டாவது பிரிக்கிறது, கழிக்கிறது. அது உண்மையிலேயே எது இருக்குது, எஃப்ல இருக்குது. அதான் காட்டிக்கொள்ளாமல் அதை நான் நானாகவே சுயமாக செய்வதாக எண்ணிக்கொண்டு கழித்து வரக்கூடிய விடையில் எஃப் எழுவாய் மாற்றம் செய்து எஃப்பானது மை சி மைனஸ் பி இன்கள் டி ஸ்கியார்னு சொல்கிற நிறுவலை நான் நிகழ்த்தி காட்டேன். இப்போது மூன்றாவதாக வந்து தொடக்க வேகம் கேட்கப்பட்டது. தொடக்க வேகம் அவங்க என்ன செய்யலாம், நாங்கள் திரும்பவும் சமன்பாட்டை எழுதிக்கொள்வோம். முதலாவது சமன்பாட்டு யூடி சக எஃப்டி வர்க்கம் என்பது ரெண்டு ஏ, யூடி ரெண்டு யூடியை இது வந்து இது ரெண்டு யூடி, இது ரெண்டு யூடி சக மூன்று மூன்று எஃப்டி வர்க்கம் என்பது ரெண்டு ரெண்டு பி ரெண்டு பி. அதே மாதிரி ரெண்டு யூடி சக ஐந்து எஃப்டி வர்க்கம் என்பது ரெண்டு சி. இதுதான் சமன்பாடுகள். இதில் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்றால் எங்களுக்கு தொடக்க வேகம் யாது, தொடக்க வேகம் யாது. தொடக்க வேகத்தை பாருங்கள், தொடக்க வேகம் தந்துகிறான் 3a மைனஸ் பி இன்கள் டூ டி. ஸோ இதற்கு இப்போது நாங்கள் இந்த மேலே உள்ள இந்த விடையை வச்சு கொண்டு நாங்கள் முதலாம் சமன்பாட்டை என்ன செய்யணும், ரெண்டாம் சமன்பாட்டை என்ன செய்யணும் என்பது புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது முதலாவது சமன்பாட்டை மூன்றால் பெருக்குங்க சய ரெண்டாவது சமன்பாடு அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு முதலாம் சமன்பாட்டை மூணாவது பிறகு ஏதாவது எங்களுக்கு ரெண்டாவது ரெண்டாவது பிரித்து மூன்றாவது இருக்கும், இது ரெண்டாவது பிரித்து கழிக்கும். அவங்களுக்கு முதலாம் சமன்பாட்டை ரெண்டாவது பிரித்தனா வரும் ஏ வரும், ஏ மூன்றாவது பெருக்குனா மூன்று ஏ வரும் சய. இது இதை செய்கிறது வலது கை பக்கம், இந்த இந்த இதில் வலது கை பக்கம். அப்போ ரெண்டால் பிரித்த ரெண்டாம் சமன்பாட்டு பி மட்டும் வரும். இப்போ நாங்கள் கழிக்கிறோம், முதலாம் சமன்பாட்டை ரெண்டால் பிரித்தா யூடி சக அரை எஃப்டி வர்க்கம் இன்ட்டு மூன்று இன்ட்டு மூன்று சய. அதே நேரத்தில் ரெண்டாம் சமன்பாட்டை பிரித்தா ரெண்டால் மூன்று எஃப்டி வர்க்கத்திங்கு ரெண்டு. ஸோ எனக்கு இதில் இருந்து நாங்கள் எழுதலாம் மொத்தம் மூன்று யூடி மைனஸ் ஒரு யூடி ரெண்டு யூடி. இதில் வந்து எனக்கு அரை எஃப்டியில் இருந்து மூன்றுங்க ரெண்டு எஃப்டியில் இருந்து மூன்றுங்கிற மூன்று எஃப்டியில் போனால் அது பூச்சி. அவங்களுக்கு மூன்று ஏ மைனஸ் பி என்பது U என்பது மூணு ஏ மைனஸ் பி இன்கள் இரண்டு டி. இதுதான் எங்களுடைய ஆரம்ப வேகம். ஆரம்ப வேகம் பாருங்கள், நான் எங்களுக்கு தரப்பட்ட கேளில முதலாவது கேட்கப்பட்டிருந்தது ஒரு தொடர்பு ரெண்டு பி என்பது ஏ சகசியாக தரப்படுது. ரெண்டாவது கேட்கப்பட்டிருந்தது ஆறு முடுகளானது சி மைனஸ் பி இன்கள் டி வர்க்கத்தை காணுங்க இப்படி காட்ட சொல்லும். மூணாவது கேட்கப்பட்டிருந்தது ஆரம்ப வேகம் தொடக்க வேகம் யூ என்பது த்ரீ ஏ மைனஸ் பி இன்கள் டி டூ டி. இதை தான் கேட்கப்பட்டிருந்தது.
இப்போ நான் இந்த மூன்றையுமே இந்த தொடர்புகளை வைத்து கொண்டே LHS-RHS இந்த வடிவத்தை பயன்படுத்தி கொண்டு நான் இந்த முழுமையான கேள்வியையும் முதலாவது கேள்வி ஏசாக செய்ய முதலாவதையும் ரெண்டாவதையும் ரெண்டாவது பிரித்து விட்டுட்டு கூட்டல கழிக்கும் பார்த்தோம். ரெண்டாவது வந்து சி மைனஸ் பிஏ பேஸ் பண்ணி செஞ்சோம். மூணாவது 3A-BA பேஸ் பண்ணி செஞ்சோம். இப்படி அவன் தந்ததை வச்சு கொண்டு அவனுக்கு திருப்பி வழங்குகிற ஒரு விடயமாக இந்த வினா அமைஞ்சிருக்கு. இது வெரி ஸ்பெஷல், வெரி இன்ட்ரெஸ்டிங்கும் கூட. இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாம் கேள்விகளாக வரும்போது பல்வேறு சிக்கலை தர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே இவ்வாறான வினாக்கள் நீங்கள் செய்திராட்டி உங்களுக்கு வந்து இந்த வினாக்களை அணுகிறதுல பாரிய சிக்கல் ஏற்படும். ஆவிமானவர்களே, இந்த கேள்வியை கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்க. இதில் இதுவும் விளங்காத ஒரு அமைப்பு ஒன்று இருந்தால் என்ன கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள்.